हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर पाकप रेसिपी कड़ाई पनीर इधर चपाती रोटी नान पुलाव कला रोम्बे सूपर वांग इनकी कड़ाई पनीर एप्ली पाकल कड़ाई पनीर के तेवान मसाल नम फ्रेशा अरे सेतना रोम वासन नल मुदे वरतेल ना मोदे और टेबल स्पून अल्वक धनिया अर टी स्पून अल्वक मिग और टी स्पून सीरकम चिन्नदा रेंडु तुंडु पट्टा मूनु बिरियानी एला ना चिन्नदा इरुक्कदनाल मूनु सेर्त्तिरुक्केन नींगा पेरुसा इरुंदा रेंडु मट्टुम सेर्त्तुकोंग अंजु वरमिळगा नालु क्राम्बु इदु एल्लात्तैयुम नल्ला वासना वर वरैक्कुम वरुत्तुक्कलाम मीडियम फ्लेम्ले वच्चु ओर अंजु निमिषम आदि इदु वरुत्तुक्कलांग नम्मा फ्रेशा अरे सेकुम्बोदु इदोड फ्लेवर वंदु रोम्ब अरुमया इरुक्कुम वरुत्ततुक्कु अप्पुरमा इदु वेर प्लेट्ल माती एडुत्तु वच्चिरलाम इदु नल्ला आरनदुक्कु अप्पुरमा नल्ला पोडिया अरच्चि एडुत्तुक्कलाम अडुत्ததா அதே கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் முதல்ல இதுல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கியூப் ஷேப்ல கட் பண்ணி சேர்த்துக்கறேன் இதுகூட ஒரு கொடமிளகாய் கியூப் ஷேப்ல கட் பண்ணி சேர்த்துக்கறேன் உங்களுக்கு கொடமிளகாயோட फ्लेवर ரொம்ப பிடிக்கும்னா நீங்க இன்னொரு கொடமிளகாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இத நாம 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு வேற ப்ளேட்ல மாத்தி எடுத்து வச்சிரலாம் இத நாம ரொம்ப நேரம் வதக்க கூடாதுங்க கரெக்ட்டா 2 நிமிஷம் வதக்கினாலே போதும் रेंडु निमिषम वदंगिरुच्चु इप्पो इदैय ना वेर प्लेट्ल माती एडुत्तु वच्चिरेन अडुत्ததா அதே கடாயில ना ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் இதுல 400 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன் இத முதல்ல நாம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் कलर लाइटा मार्र वरैक्कुम इदा फ्राई पण्णिक्कलांगा फ्राई पण्णदुक्कु अप्पुरमा इदैयुम वेर प्लेट्ल माथि एडुत्तु वच्चिरलाम अडुत्ததா அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேங்க இதல ஒரு 10 பல்லு பூண்டும் அதல பாதி அளவுக்கு இஞ்சியும் எடுத்துக்கறேன் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கறேன் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைச்சு தான் சேர்க்க போறோம் அதனால கொஞ்சம் பெருசா இருந்தா கூட பரவாயில்லை வெங்காயம் எல்லாம் வதங்கனதுக்கு அப்புறமா நாம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸா ரெண்டு எடுத்துக்கேங்க நீங்க மீடியமா இருந்தா ஒரு 3 கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிருச்சு அடுத்து தான் இதல ஒரு 4 தக்காளியை சேர்த்துக்கறேன் வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதங்கட்டும் இப்ப பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இத ஆஃப் பண்ணிரலாம் இது ஆறனதுக்கு அப்புறமா நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ அதே கடாயில நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்திருக்கேன் இப்போ இதல நாம அரைச்சு வச்சிருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி வெளுத சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததா கலருக்காக காஷ்மீரி ரெட் chili பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன்
சேர்த்ததுக்கப்புறமா நல்லா mix பண்ணி விட்டுறலாம் அடுத்ததா நாம வறுத்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கறேன் இது சேர்த்த உடனே ஒரு நல்ல फ्लेवर வருங்க கடாய் பண்ணிருக்க முக்கியமானதே இந்த மசாலா தாங்க நாம ஃப்ரெஷா அரைச்சு சேக்கும்போது இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதனால எப்பவுமே ஃப்ரெஷா வறுத்து அரைச்சு சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிச்ச உடனே லோ फ्लेம்ல ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிரங்க இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா லிட் போட்டு மூடிடுங்க இல்லனா இது ஃபுல்லா தெரிக்கும் ஒரு 10 நிமிஷம் இப்போது கொதிக்கட்டும் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் எல்லாம் தனியா நல்லா பிரிஞ்சு வந்திருச்சு நல்லா கிரேவி நல்லா வாசனையா சூப்பரா இருக்கு கிரேவி நல்லா திக்கா இருக்கு அடுத்ததா நாம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயம் கொடமுளகாவை இது கூட சேர்த்துக்கறேன் கிரேவி நல்லா திக்கா இருக்கதனால இது கூட இன்னும் கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கறேன் இத நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு இத கொதிக்க வச்சிரலாம் நல்லா லோ फ्लेம்லயே வச்சு கொதிக்க விடுங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பனீரை இது கூட சேர்த்துக்கறேன் பனீர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வறுத்து க்ரஷ் பண்ண இந்த கஸ்தூரி மேத்தியை இது கூட சேர்த்துக்கறேன் இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இத ஒரு லோ फ्लेம்ல இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிரலாம் நல்லா லிட் போட்டு மூடி வச்சிருங்க பனீர் சேர்த்து இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு கடைசியா இதல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் கிரீம் சேர்த்துக்கறேன் மில்க் கிரீம் சேர்த்ததுக்கு அப்புறமா இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப எக்ஸலென்ட்டான ரொம்ப டேஸ்டான கடாய் பனீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு இத கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू